வணக்கம், வாங்க. நாலு ஒரு மூலிகையில நாம இன்னைக்கு மூலிகையை சந்திக்க போகிறோம். மூலிகை அப்படி என்ன மூலிகை அப்படின்னா ஆமணக்கு. பார்த்துருப்பீங்க, ஆமணக்கு இலை. இது எதுக்காக இந்த ஆமணக்கு இலையை நாம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றது தெளிவா இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமணக்கு இலைங்க. இந்த ஆமணக்கு இலையை வச்சு நாம வந்து மூட்டு வலி குணப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மூட்டு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூத்துல பாத்தீங்கன்னா ஒரு 60% வந்து மூட்டு வலிங்க. மூட்டு வலின்றது பாருங்க, வயசானவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வயசு உள்ளவங்களுக்கும் மூட்டு வலி. மூட்டு வலின்றது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சத வளர்ச்சினால மூட்டு வலி வருதுங்க. மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம், நம்மளதை பொறுத்த அளவுக்கு மூட்டு தேய்மானம்னு சொல்றது இல்லைங்க. மூட்டு வலி ஜவ்வுல வந்து வலி ஏற்படுறதுனால நமக்கு வந்து மூட்டு வலின்னு நம்ம சொல்றோம். அந்த ஜவ்வுல இருக்கிற வலியை நாம எப்படி நிவாரணம் பண்ணணும் அப்படின்றதாங்க இன்னைக்கு தாட்டுங்க. அதே மாதிரி மூட்டை சுத்தி சுரபிகள், நீர்க்கட்டுகள் இதெல்லாம் ஏற்படுறதுனால மூட்டுகள் வலிக்க ஆரம்பிக்கிறதுங்க. அதே மாதிரி மூட்டில் பார்த்தீங்கன்னா சுளுக்கு சம்பந்தப்பட்டது, கேஸ்டபிள் சம்பந்தப்பட்டது, மூட்டு வீக்கம் இதெல்லாம் வந்து குறைக்கணுங்க. சும்மாவே நமக்கு வந்து நடந்தாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். இந்த மூட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்குறேங்க. மூட்டு வலி எக்ஸசைஸ் மூலமா குணப்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்துருக்குற பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து மூட்டு வலியை வந்து எக்ஸசைஸ் மூலம் குணப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டியில் மூட்டு வலியை குணப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிற பாருங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் மூலமா நம்ம மூட்டை வந்து சரி பண்ண முடியுன்ற ஒரு தாட்டு கொடுக்குறேங்க. அதே மாதிரி மூட்டு வீக்கம் மோது கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 70 வயசுக்குள்ளார மட்டும் அவங்களுக்கு வருங்க மூட்டு வலி, மூட்டு வீக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா மோது கட்டி இருக்கும், மூட்டு வந்து பெருசாக இருக்கும், முழு முழுன்னு இருக்கும், நெகு நெகுன்னு இருக்குங்க. இது தாங்க மோது கட்டி இருக்குது மூட்டு வலின்னு சொல்லும். இந்த மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய எடுத்துருக்குறோம். வேளத்தலை எடுத்துருக்குறோம். வேளத்தலையை பொறுத்தளவுக்கு அரைச்சி 10 போட்டிங்கன்னா ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் 10 போடணுங்க. மறுபடியும் ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு முறை 10 போடணுங்க. இந்த ரெண்டே முறையில் வந்து மூட்டு வலி குணப்படுத்த முடியுன்றது ஒரு தாட்டு, ஒரு மூட்டு வலி கொடுத்து. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு இலையை வச்சு நம்ம மூட்டு வலி குணப்படுத்துறது எப்படி, இது வந்து 30 வயசு இருந்தாலும் சரி, 100 வயசு இருந்தாலும் சரி, 50 வயசு இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம மூட்டுல இருக்கக்கூடிய நீர்களை எடுக்குவோம், மூட்டுல இருக்கிற சுளுக்குகளை அகற்றுவோம். மூட்டுல பாத்தீங்கன்னா தடிப்புகள் பின்னால நரம்புகள் சுருண்றது இதெல்லாம் வந்து மூட்டு வலி வரும். இதுக்கு எக்ஸசைஸும் கொடுத்துருக்குறேங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வைத்தியத்தை பண்ணுங்க, மூட்டு வலி இருந்து ரிலீவ் ஆகி ஆயிலும் ஆரோக்கியமா வாழலாம். மூட்டு வலிக்கு உகந்தது பாத்தீங்கன்னா ஆமணக்கு இலைன்னு சொல்லுவோம், ஆமணக்கு இலையும் ஆமணக்கு எண்ணெயும். இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம மூட்டு வலியை குணப்படுத்த முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேளத்தலை கிடைக்கலைங்க, வேளத்தலை கிடைக்கலனாலும் நம்ம மூட்டு வலியை எப்படி குணப்படுத்த முடியும்ன்றதாங்க. அதே மாதிரி மூட்டுகள் அங்கங்கே ஜாயிண்ட்டுக்கு மூட்டு வலி வருது. சின்ன வயசுலேருந்தே மூட்டு வலி வருதுன்னா வருமுன் காப்போன்னு சொல்லியிருக்கிறேன், முருங்கைக்கீரை சூப் கொடுத்துருக்குறேன், முருங்கைக்கீரை கஷாயம் கொடுத்துருக்குறேன், முருங்கைக்கீரை பவுடர் கொடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் வந்து முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அயன் சத்துகள் நல்ல, இரும்பு சத்துகள் நிறைய கொடுத்துருக்குற, நரம்புக்கு பழுவும் கொடுத்துருக்குற, ரத்த ஓட்டத்தும் கொடுத்துருக்குற, முடிஞ்சளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துங்க, வருமுன் காப்போம் முருங்கைக்கீரை எடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நம்ம ஏபிகே விளாக்ஸில் நிறைய கொடுத்துருக்குறேங்க. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த தலையை எடுத்துக்கலாங்க, ஆமணக்கு தலைங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும், டவுன் தெரியறவங்களுக்கு நிறைய தெரியாது. நீங்கள் வீடியோவில் இருக்கிற பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தலை வந்து ரொம்ப முத்த தலை இல்லாமல் இப்போ பறிச்சுட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால் இது வாட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் இளந்தலையாக பொறிச்சிட்டு வந்திருக்கிறேங்க. இந்த மாதிரி இளந்தலையை மட்டும் பொறிச்சிட்டு வாங்க. இதை வச்சு நாம் வந்து மூட்டு வலியை குணப்படுத்தலாங்க. இது வந்து நம்ம நாட்டு வைத்தியங்க, இது உடைய நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இதை பயன்படுத்தக்கூடிய விஷயம். எந்த இதுக்கு மருந்துக்கு போனது கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து தலைகளை எடுத்துங்க, சரிங்களா? இந்த மாதிரி தலையை எடுத்துக்குவோம். இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆமணக்கு தலைன்றதுக்கு உங்களுக்கு ஐடியா பார்த்தீங்கன்னா ஆமணக்கு காயாடியே உடச்சிட்டு வந்துருக்குறேங்க. பாருங்க ஆமணக்காய் எப்படி, இது வந்து சின்ன ஆமணக்குன்னு சொல்கிறதுங்க, பெரிய ஆமணக்கு தனியாக இருக்குதுங்க, காட்டு ஆமணக்கு தனியாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் உங்கள் தனி வீடியோவில் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஆமணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம், விளக்கெண்ணெய் தயார் பண்ணக்கூடிய இதோடைய முத்து கொட்டைன்னு சொல்லுவோம். இதோடைய கொட்டைகளை உடைச்சி காய வச்சு பருப்பெடுத்து தாங்க எண்ணெய் நாம் ஆட்ட போகிறோம். இந்த மாதிரி ஆமணக்குடைய இது ஐடியா பார்த்துங்க. இந்த ஆமணக்கு தலை எப்படி இருக்குது, ஆமணக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதோடைய தலையை தான் நம்ம வந்து மூட்டு வலிக்கு இன்றைக்கி நாம் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள் எப்படி தலை இருக்குன்னு, சரிங்களா? இந்த மாதிரி ஐடியாலாம் பார்த்து முடிச்சுக்கோங்க. இப்போ பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து
இந்த மாதிரி ஒரு ஒத்த இலையை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இலையை பறிச்சுட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஒத்த இலையை எடுத்து நம்ம இதில் வந்து ஆயில் தட போகிறோங்க. விளக்கெண்ணெய் வந்து தடவி நம்ம எப்படி பத்து போடணும், பத்து போட்டால் எப்படி வீக்கம் குறையன்றத வந்து இப்போ வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் இந்த மூட்டு வலிக்கு நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து வீடியோவில் நிறைய ஏபிகே விலாஸில் கொடுத்துருக்குறேன். அப்படி தெரியலனாகிறோம், நீங்கள் வந்து ஏபிகே விலாஸில் போயிட்டு அந்த உடைய வீடியோஸ்குள்ளார் போய் பார்த்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மூட்டு சம்மந்தப்பட்டது நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். உடலில் வந்து தோல் வியாதிகளுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன். இதை பார்ப்போம். இப்போ இதை நாம் எப்படி நாம் வந்து மூட்டுக்கு போகணுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. நல்ல எண்ணெய் வந்து வாங்கி வச்சுக்கு. நம்ம விளக்கெண்ணெய் வந்து கடையில் கிடைக்குங்க. நல்ல எண்ணெயை வாங்கி வச்சுங்க. இது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். சுளுக்கு சம்மந்தப்பட்டது விளக்கெண்ணெய் வந்து நமக்கு தேவை. அதே மாதிரி சுப பேதி எடுத்துக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் தேவைப்படுங்க. விளக்கெண்ணெயை வந்து தலைக்கு போடுறவளுக்கு வந்து முடி வந்து கருப்பாக இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு. ஆனால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வடிஞ்சு மூஞ்சி மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து முடிக்கு தேய்ச்சிங்கன்னா கரிசட்டி தடவுன மாதிரி இருக்குங்க. விளக்கெண்ணெயை பொறுத்தளவுக்கு பொறுத்தா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருவேன். என்ன அன்னாறு அதுக்கு மூத்த அன்னாரெலாம் பார்த்தீங்கன்னா இன்னங்கிற முடி நரைக்காமல் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதுக்கிற ஒருத்தர் கமெண்டில் கொடுத்துருக்குறேன், ஏங்க நீங்கள் இந்த இதை தடவலை அப்படின்னு. நான் முடி அழகுன்னு பார்த்துட்டு தான் இன்றைக்கி என் முடி வந்து இந்த மாதிரி முடி ஆனதுக்கு காரணம். முடிஞ்சளவுக்கு முடிக்கு வந்து விளக்கெண்ணையும் தேங்காய்னையும் கலந்து வச்சுட்டு டெய்லி முடிக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டையை அடிக்க வேண்டியதில்லை, எது அடிக்க வேண்டியதில்லை, வாழ்நாள் முழுசும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தையிலிருந்தே விளக்கெண்ணெய் கொஞ்சம் வந்து தலைக்கு வந்து ஆட் பண்ணிட்டுருங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த விளக்கெண்ணெயை பற்றி நம்ம நிறைய செய்ய போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி விளக்கெண்ணெய்க்கிற நீங்கள் வந்து சுபபேதி எடுத்துக்கலாங்க. நான் வந்து குடல் புழுவை அழிக்கிறது மட்டுமல்ல தோல் வியாதிகளை ரிலீவ் பண்ணுறதுக்கிற நான் சொல்லியிருக்கிறேன். சுபபேதி பண்ணுறதுக்கு ஒரு விளக்கெண்ணெய் வந்து உள்ளங்கை அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டு டைம் சாப்பிட்டுட்டிங்கன்னா சுபபேதி ஆகுங்க, உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி குடல் பெரிய குடல் இருக்கிறவங்க வயிறு பெருசாக இருக்கிறவங்க சுபபேதி இதில் எடுத்துட்டிங்கன்னா வயிறு வந்து குறைய ஆரம்பிக்குங்க, தொப்பை குறைய ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் சரிங்களா. இலை வந்து முடிஞ்ச அளவுக்கு இலை எடுத்துங்க. ரொம்ப முத்தனை இலை வேண்டாங்க, இப்படி அப்படி சாயிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துங்க சரிங்களா. இப்போ இலையை பொறுத்தளவுக்கு இந்த விளக்கெண்ணெயை பொறுத்தளவுக்கு இந்த இலையில லேசாக தடவுங்க. ரெண்டு சைடும் தடவணுங்க, உள் சைடும் தடையணும், வெளி சைடும் தடவணும் சரிங்களா. இந்த மாதிரி இப்போ வந்து இலைக்கு பின்புறம் வந்து விளக்கெண்ணெயில் வந்து தடவிட்டேன் சரிங்களா. இப்போ பாருங்க, இப்போ வந்து உள் சைடு தடவுறங்க. இந்த மாதிரி தடவிக்கலாங்க. நல்லா ரெண்டு கையில் எடுத்து தடவுங்க, தப்பு கிடையாது, ஒன்று இது ஒன்றும் ஆகாதுங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. சென்டரில் போடணும், மெயின் வந்து சென்டரில் போட்டிங்கன்னா அப்படியே லேசாக வடிய ஆரம்பிக்கும் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஆனால் இதை வந்து நான் எப்படி வாட்டர்னு மட்டும், இதை மட்டும் முக்கியமான விஷயங்க, இதை மட்டும் நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ போட்டாச்சு சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 30-40 நாளைக்கு போட்டிங்கன்னா மூட்டு வலி ரிலீவ் ஆயிடும். மாத்திரை வேண்டியில மருந்து வேண்டியில அதே மாதிரி சுளுக்கு இருந்தாலும் சரி கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருங்க. இவ்வளோதாங்க விஷயம். இப்போ பாருங்கள் இதை வந்து என்ன செய்யறன்னு பாருங்கள். லேசாக காட்டணுங்க, மெதுவும் மெதுவும் மெதுவாக காட்டணும், ஒரே இடமா காட்டிடக்கூடாதுங்க. அந்த இளம் பதம் சுடுருக்கணும் அப்படியே இல்லைன்னா அந்த இலை வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அதனுடைய இருக்கிற பச்சை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முட்டிக்கு வந்து அருமையாக இதத்தை கொடுத்து பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடுங்க. இதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு, சூடாக இருக்கணுங்க. இப்போ போடும் போது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ நம்ம போய் இப்போ காலுக்கு எப்படி போகிறதுன்னு காட்டுறவாங்க பாருங்கள். நம்ம வந்து அந்த சூடாட அப்படியே போடணுங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கணுங்க பாருங்கள். முன் சைடு சரிங்களா. எப்படிமா இருக்குது, சூடாக இருக்குதா? ஆ, இந்த மாதிரி வந்து மூட்டுக்கு வந்து இந்த மாதிரி போடுங்க சரிங்களா. ஆனால் கொஞ்சம் சூடாக வச்சுக்கணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து சூடாக போடுங்க சரிங்களா. இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி வெது வெதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து லேசாக காய வச்சுட்டு லேசாக எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். நல்லா லேசாக வந்து காய வச்சு லேசாக கொஞ்சம் சூடாக வெது 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 வெதுன்னு இந்த முட்டி வலிக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வாட்டி இப்படியே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டி நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஒரு இலையில மட்டும் இல்லை, இன்னும் 2-3 இலைகள் வந்து துண்டு துண்டாக வெட்டி இப்போ காய்ச்சி கொண்டுட்டு வரேன். துண்டை இதில் வந்து வெட்டி வைக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க சரிங்களா. எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே போடுங்க, உழுவுந்தாலும் பரவாயில்ல. நல்லா எண்ணெய் கொஞ்சம் உள்ளுக்குள்ள படுற மாதிரி போடுங்க. தலையில் கொஞ்சம் எண்ணெய் படுற மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சரிங்களா.
ஏன்னா இந்த காம்பு வந்து பிடிக்கிறதுக்காக இந்த காம்புங்க. அப்புறம் நம்ம காம்பை வந்து கட் பண்ணிடலாங்க. பாருங்க எப்படின்னு பாருங்க, கொஞ்சம் சிம்மு வச்சுக்கலாம், கை சூடு வருது சரிங்களா. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு வாட்டிக்கிட்டுங்க, தலையை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வாட்டிக்கிட்டுங்க. இப்படி எப்படி இது இது ஆகிற மாதிரி நல்லா வாட்டிக்கிட்டேன் பாருங்க, எப்படி வாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாட்டியாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா விரித்து முட்டிக்கு எந்த இடத்துல வலி சுருக்கம் எந்த இடத்துல இருக்குதோ, ரொம்ப சூடாக இருக்குதாம்மா, ம் இப்போ இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அதே மாதிரி இந்த சைடு கீழ் சைடும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் உங்களுக்கு எப்படி வீடியோவில் போகணுன்றதுக்காக மட்டும் காட்டிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கங்க சரிங்களா. இந்த தலைங்களை கட் பண்ணி கீழ் சைடும் கொஞ்சம் போட்டுங்க, கீழே வீக்கம் வலி இருந்தனா போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க, பிடிச்சிங்க இந்த மாதிரி போட்டு தடவி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெய் நான் சொன்ன எண்ணெயை வந்து சூடு பண்ணி, லேசாக விளக்கெண்ணெய் வந்து சூடு பண்ணி லேசாக கொஞ்சம் போடுங்க. ஏன்னா வந்து இந்தோடைய கீழ் பகுதிக்கு கொஞ்சம் போட்டுக்குங்க. மூட்டு வலி தானே குறைய ஆரம்பிக்குங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த வலி குறைய ஆரம்பிக்குங்க சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு சுடுதண்ணி நல்லா கல் உப்பு போட்டு நல்லா தண்ணி சூடாக இருக்கணுங்க. கல் உப்பு ஒரு இவ்வளோ போட்டுட்டு முக்கி வச்சுட்டு ஒரு துணியில் நனைச்சி லேசாக புழிஞ்சு நல்லா ஒத்தனை கொடுங்க. இதை எடுத்துகிட்டு பின்னால் நல்லா ஒத்தனை கொடுங்க. அதுக்கு அடுத்தது பிரகாரம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெகுலர் ஒன் டைம் பண்ணிகிட்டே இருங்க, மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ வென் பண்ணலாம். இது வந்து அவங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு இதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு சரிங்களா. இந்த மாதிரி முட்டி போட்டுட்டிங்கன்னா முட்டி வந்து வலி வந்து நிவாரணமாகும். இப்போ 30 வயசானாலும் சரி 40 வயசான மூட்டு வலி வருதுன்னா இந்த ஆமணக்கு இலையை வந்து எடுத்து ஆமணக்குடைய எண்ணெய் விளக்கணைன்னு சொல்லுவோம் தடவி இந்த மாதிரி சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா மோது வந்து ஒன்றும் ஆகாதுங்க, சீக்கிரமாக மூட்டு வலின்னு ரிலீவ் ஆயிரும். அதே மாதிரி சுளுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க, இதே மாதிரி இருக்கட்டுங்க. ஏன்னா வந்து பேக் சைடு இந்த மாதிரி பேக் சைடு இருக்கிறோம், இந்த பேக் சைடு இருக்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. கட் பண்ணி இலையை கட் பண்ணி உள்ள ரன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டுங்க. பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி இலை வந்து ஆமணக்கு இலையும் இந்த மாதிரி விளக்கெண்ணையும் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம வீட்டிலே பக்கத்தில் தோட்டத்தில் வெளியில் எங்கேனா இருந்தாலும் ரெண்டு உடச்சிட்டு வந்து டெய்லி 2-3 உடச்சிட்டு வந்துங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் போடுறதுக்காக நான் நிறைய உடச்சி வச்சுருக்குங்க. அவங்களுக்கு வந்து நேற்றுலேருந்து ஒரு சுளுக்கு பிடிச்சிருக்குது, கால் வலிக்குதுன்னாங்க. அதை நம்ம போடும்போது ஏன் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இருந்தது பர்சனல் வீடியோவை நான் போட்டிருக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்களும் மூட்டு வலி இருக்கிறவங்க போட்டுட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு பார்க்கட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 2,57,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 50 பேர்த்துக்கு ரீச் ஆனாக்கிறோம். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. பணங்காசு இல்லைனாக்கிறோம், மூட்டு அறுவை சிகிச்சைக்கு போகணுன்னு வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வீட்டிலேருந்தே குணப்படுத்தி காலை வந்து சரி பண்ணலாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே, நன்றி, வணக்கம்.